முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பெச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பீங்க. அரசியல் பச்சோந்தி குஷ்பு அவர்கள எங்க இருந்தோ தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் குலைக்க வந்த நீங்க, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில வாழ்ற நீங்க, தமிழ்நாட்டு மகளிருக்கு உண்டான மகளிர் உரிமை தொகையை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்க யாருமே சொல்ல முடியாது. இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு? இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பெச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பீங்க. நீங்க டாஸ்மாக் கொடுக்கல. மிஸ்ஸஸ் அரசியல் பச்சோந்தி குஷ்பு அவர்களை எங்க இருந்தோ தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் குலைக்க வந்த நீங்க, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில வாழ்ற நீங்க, கேவலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஏதோ மரம் விட்டு மரம் தாவுற மாதிரி ஒவ்வொரு கட்சியா தாவி கேவலமான பொழப்பு பொழைக்கிற நீங்க, தமிழ்நாட்டு மகளிருக்கு உண்டான மகளிர் உரிமை தொகையை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி. அந்த மகத்தான திட்டத்தினால தமிழ்நாட்டு மகளிர் எல்லாம் உரிமையோட கண்ணியத்தோட சுயமரியாதையோட பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை கூட இவ்வளோ கேவலமா இழிவா பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கீங்களே, இதுல இருந்தே தெரிய வேணாம் குஷ்பு, நீங்களும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவும் எவ்வளோ தரம் தாழ்ந்ததுன்னு.